கண்டென்ட்க்கு ஸ்கிரிப்ட் எழுதும் பொழுது ஆத்தன்டிக்கான ரெஃபரன்ஸ் இருக்கணும். இப்போ உதாரணத்துக்கு கொரோனா சம்மந்தமாக ஒரு ஆர்டிகல் அல்லது ஒரு கண்டென்ட் டெவலப் பண்ண போகிறேன் அப்படின்னா இவ்வளோ பேருக்கு வந்து க்யூர் ஆனாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த விஷயத்தை பல வெப்சைட்டு பல டேட்டா கொடுத்துக்கிட்டே இருக்கும். நியூஸ் சேனல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு டேட்டா கொடுத்துருக்கோம். பட் அந்த டேட்டாவெலாம் நம்ம எடுக்கக்கூடாது. அதுக்கு பதிலாக நாம் எடுக்கக்கூடிய விஷயம் இந்தியன் கவர்மெண்ட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட்டு என்ன டேட்டா கொடுக்குறாங்களோ அந்த மாதிரி ஆத்தன்டிக்கான டேட்டாவாக நம்ம எடுத்து பண்ணணும். அடுத்தது ஒரு கண்டென்ட் டெவலப் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு ஸ்கிரிப்ட் எழுதும் பொழுது பெரிய எனக்கு நிறைய நாலேஜ் இருக்குது அதை காட்டணும் அப்படின்னு நினச்சி நம்ம விஷயத்தை பேசும் பொழுது எதிர்ப்பு இருக்கவங்களுக்கு நாம் சொல்லக்கூடிய விஷயம் சரியாக போய் சேராது. ஒரு கண்டென்ட் டெவலப் பண்ணுறோம் அப்படின்னா அதோடய எய்ம் வந்து அங்கே லேர்னிங் நடக்கணும். அப்போ அங்கே லேர்னிங் நடக்கணும்னா பையன் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா சின்ன சின்ன சென்டென்ஸ் தான் ஈஸியாக சிம்பிளாக கொடுக்கணும். அடுத்தது எந்த ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுதும் ஒரு எஃபெக்டிவான ஒரு இன்ட்ரொடக்ஷன் கொடுக்கணும். இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இன்சிடென்ட்டு இந்த மாதிரி விஷயத்தை சொல்லலாம். காந்தியை பற்றி சொல்கிறீங்க அப்படின்னாக்க காந்தி வந்து போர்பந்தரில் பிறந்தார், இவங்களுக்கு உங்களுக்கு மகனாக பிறந்தார் இப்படின்னு சொன்னால் அதை பார்க்க மாட்டாங்க. ஆனால் தாண்டில் என்கிறத படிச்சிருப்பீங்க, ஆப்பிரிக்காவில் ஒரு ரயில் சென்று கொண்டு இருந்தது, அதில் இருந்த இளைஞரை கீழே தள்ளினார்கள், கீழே விழுந்தவன் எழுந்தான் உலகில் பெரியவனாக உயர்ந்தான் இப்படிங்கிற மாதிரி கொண்டுட்டு வரீங்கன்னு வச்சுக்கலேன். அப்ப என்னடாதுன்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வம் வரும், அதை கேட்கறது என்னத்தை பத்தி சொல்றாங்க என்னாச்சு எப்படியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது வரும். ஆக அந்த மாதிரி ஸ்கிரிப்ட் எழுதும் பொழுது இந்த மாதிரி டைரக்டா இவர் இங்க பிறந்தார் இங்க வளர்ந்தார் எப்படி சொல்லி வரக்கூடாது. இதை வந்து கடைசியா கொண்டு வச்சுக்கணும், தேவைப்படும், தேவைப்பட்டா இதை கொண்டு போய் கடைசியா வச்சுக்கணும். ஆனா காந்தி வந்து எங்க பிறந்தார் எங்க வளர்ந்தாருங்கிறதுனால அவர் பெரிய ஆள் ஆகல, எதனால பெரிய ஆள் ஆனார் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஆக அந்த விஷயத்தை கொண்டுட்டு வந்து முதல்ல சொல்லி அதுக்கு பிற்பாடு அவரை பத்தி அடிஷ்னல் டேட்டாவும் கொடுக்கலாம். எங்க பிறந்தார் வளர்ந்தாருங்கிறதுலாம் அடிஷ்னல் டேட்டா, மெயின் டேட்டா என்ன போராடினார் சத்தியாகிறது இல்லையா. இப்போ பெரியார் இருக்காருனாக்க சிந்திக்க சொன்னார் இல்லையா, இதைத்தான் பேஸ் பண்ணி முதல்ல கொண்டு வரணும். அவர் எங்கே பிறந்தாரு எங்கே பிறந்தாலும் அதை பற்றி கவலை கிடையாது. ஆக இந்த மாதிரி அவருடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட முக்கியமான விஷயங்கள் எந்த ஒரு விஷயத்த சொன்னாலும் அதில் ஒரு த்ரில்லிங்கான ஒரு விஷயத்தை முன்னாடி கொண்டு வந்து வச்சுட்டு அப்புறம் கொண்டு வந்தோம்னாக்கா தான் அந்த ஸ்கிரிப்ட் வந்து நல்ல எஃபெக்டிவாக இருக்கும். அடுத்தது சில விஷயங்களில் இப்போ அது மாதிரி கொண்டு வர முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மேக்ஸ் இருக்குது அப்படின்னாக்கா எல்லாத்துலேயும் வந்து அது மாதிரி கொண்டு வந்தது அல்ஜிப்ரா நடத்தும்போது எல்லா விஷயத்துக்கும் வந்து அது மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்க முடியும்னு சொல்ல முடியாது, ரொம்ப சிரமம். இப்போ அந்த மாதிரி நேரங்களில் இன்னைக்கு வந்து இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அது வந்து அவனுக்கு வந்து சரி ரைட்டு ஓ இந்த விஷயமா சரி இப்போ பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆர்வத்தை ஏற்படும். அதே மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறோம். அடுத்தது அதே மாதிரி சில ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்குறோம், லேர்னர்ஸ் டு அப்ளை த அவுட் கம் ஆஃப் த ட்ரைனிங் இன் ரியல் வேர்ல்டு என்விரான்மெண்ட். அதாவது ஒரு விஷயத்தை சொல்லும்போது நீ எப்பெல்லாம் பார்க்குறியோ எப்பெல்லாம் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை பார்க்குறியோ அப்போ உனக்கு இந்த இது ஞாபகம் வரும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வரலாம். இப்போ ஒரு விளம்பரத்தை பற்றி நான் பேசுகிறேன் அப்படின்னா ஒரு சாளர காட்சி அப்படின்னு சொல்லி ஒரு விளம்பரத்தை பற்றி சொல்கிறேன் அப்படின்னா நீ எப்பப்போ இந்த கடையில் போகும்போது இந்த மாதிரி இதெல்லாம் இருந்துச்சோ அப்போ இந்த சாளர காட்சி அப்படிங்கிற ஒரு மனசில் வரும், அதை ஒப்பிட்டு பாரு. அந்த மாதிரி வந்து ஒரு விஷயத்தை ஒரு லிங்க் ரியல் லைஃப்போட லிங்க் பண்ணி ஒரு விஷயத்தை எழுதார். சரி அடுத்தது கொடுத்த வந்து ஒரு கண்டென்ட் அப்படின்னு சொல்லி பண்ணும் பொழுது இந்த நீ வேறு நான் வேறு அப்படிங்கக்கூடிய அந்த மாதிரியான விஷயங்கள் நீ நான் எல்லாம் ஒன்று அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்து நீ என்னோட கீழே நான் உன்னோட மேலே அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை வரும் பொழுது நேராக பார்க்கும்போது கூட கூட கூட்டு உட்காந்துருக்கோம். பட்டு வீடியோ கண்டென்ட்னு பார்க்கும்போது அடப்பாட நமக்கு தெரியாதா அப்படின்னு போயிட்டேன். அப்போ அந்த மாதிரி நேரங்களில் இந்த டிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஹையர் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரியான வேர்டெல்லாம் யூஸ் பண்ணிட்டு ஜென்ரல் டேர்ம்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம், ஹலோ அண்ட் வெல்கம் இந்த மாதிரி. ஓகே அதே மாதிரி டைமை குறிக்கக்கூடிய எந்த வேர்டுகளையும் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. வேறு குட் மார்னிங் குட் ஈவினிங் ஏன்னா அந்த கண்டென்ட் வந்து எப்போ வேணாலும் பார்க்காம இல்லையா, அப்போ அதனால் அந்த மாதிரியும் சொல்லக்கூடாது. அதே மாதிரி இது வந்து எல்லா ஏஜுக்கும் நம்ம ஒரு கண்டென்ட் டெவலப் பண்ணுறேன் அப்படின்னாக்க நான் என்ன பண்ணுவேன் எய்ம் பண்ணி என்னுடைய ஸ்டூடெண்ட்டை பேஸ் பண்ணி தான் கொண்டு வருவேன். ஆனால் இதே விஷயத்த ஒருத்தர் 60 வயசு உள்ளவர் பார்த்துட்ருப்பார். ஜென்ரலாக எல்லாருக்கும் யூஸ் ஆகிற மாதிரி அந்த மாதிரியான ஒரு ஸ்கிரிப்டாக இருக்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. கிளாஸ் ரூம் சுச்சுவேஷனை அவாய்ட் பண்ணிடுங்க. நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்க, நான் ஒரு கண்டென்ட் டெவலப் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளாஸில் என்ன போர்டில் எழுதி எழுதி போட்டு பண்ணுறாங்களோ அதை அப்படியே ஷூட் பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போ நீங்கள் கிளாஸ் ரூமில் டீச் பண்ணுறீங்க, பையனுக்கு ஏதாச்சும் ஒரு சந்தேகம் கேட்குறான், பழைய எப்படி திருப்பி சொல்ல முடியுது இல்லையா. அப்போ அதுக்கு எந்த அளவுக்கு ரிசல்ட் வருதோ இந்த ரிசல்ட்டை விட அதிகமான ரிசல்ட்டு உங்களுடைய கண்டென்ட்டை போட்டு காட்டும் போது வரலாம். அதாவது ஒரு கண்டென்ட் வந்து எஃபெக்டிவ் கண்டென்ட்டாக இருக்கணும்.
எஃபெக்டிவ் கண்டென்ட்டா இல்லாட்டி நீங்க பண்ணக்கூடிய கண்டென்ட் வேஸ்ட்டு. புரியுதுங்களா? நீங்க வீடியோவை டெவலப் பண்ணி கொடுக்குறீங்க, முகத்தையே அப்படியே காட்டிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா கட்டாயம் அங்க லேர்னிங் நடக்காது. இது சம்மந்தமா வந்து நான் ரிசர்ச் எல்லாம் நிறைய பேர் மாதிரி பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து கண்டென்ட் டெவலப் பண்ணி கொடுக்குறது, அதாவது எப்படின்னா சாதாரணமா கண்டென்ட் டெவலப் பண்ணிடுவாங்க, இதை கொண்டு போயிட்டு ஸ்கூல்ல போட்டு காட்டி டீச் பண்ணுவாங்க, சாதாரணமாக டீச் பண்ணுவாங்க. சாதாரணமாக டீச் பண்ணும் பொழுது எப்படி ரிசல்ட் இருக்கு, இந்த கண்டென்ட்டை யூஸ் பண்ணி டீச் பண்ணும்பொழுது எப்படி ரிசல்ட் இருக்கு, இதுக்கு முன்னாடி இந்த ரெண்டையும் வந்து ஒப்பிட்டு பார்த்து இது பண்ணுறதுக்கு நிறைய கண்டென்ட் டெவலப் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த கண்டென்ட் டெவலப் பண்ணும்பொழுது இந்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னாக்க சாதாரணமாக டீச் பண்ணுறதுக்கும் கண்டென்ட்டை டெவலப் பண்ணி டீச் பண்ணுறதுக்கும் எஃபெக்டிவ்னஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும், ரிசல்ட் வந்து நல்லாயிருக்கும். ஆனால் அதே இது சும்மா சாதாரணமாக கிளாஸ் ரூமில் நான் பேசுகிறத அப்படியே ஷூட் பண்ணி அப்படியே கொண்டு போட்டிங்க அப்படின்னா ரிசல்ட் பார்த்தீங்கன்னாக்க நெகட்டிவில் வரும். அப்போ அந்த கண்டென்ட் ப்ரிப்பேர் பண்ணுறதுல எந்த பிரயோஜனமே இல்லை. அதனால கட்டாயம் வந்து கிளாஸ் ரூம் சுச்சுவேஷனை அவாய்ட் பண்ணணும் ஒரு நல்ல கண்டென்ட்டாக டெவலப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா. அடுத்தது திங்கபிள் குவஸ்டின்ஸ் இதை கொண்டு வரணும். அதே மாதிரி ஒரு கண்டென்ட் டெவலப் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப லென்த்தாக போகக்கூடாது, ஒவ்வொரு கான்செப்டும் சின்ன சின்னதாக 3 நிமிஷம் 5 நிமிஷம் இந்த மாதிரி சொல்லி அந்த மாதிரி டெவலப் பண்ணணும். அடுத்தது முடிஞ்ச வரைக்கும் லேர்னரோட இன்ட்ராக்ட் பண்ணுறது மாதிரி அந்த மாதிரி கண்டென்ட் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். சரிங்களா? அடுத்தது கட்டாயம் கொஞ்சம் நாச்சு கொஸ்டின் கேளுங்க உங்களுடைய கண்டென்ட்ல இடையில. அந்த கொஸ்டின் வந்து ரீசனபிளாக இருக்கணும், சம்மந்தமே இல்லாமல் இருக்கக்கூடாது. நான் இப்பொழுது இ காமர்ஸை பற்றி பேசப்போகிறேன், இ காமர்ஸ் என்றால் என்ன அப்படின்னு கேட்கக்கூடாது. அதை பற்றி தானே நீ சொல்ல போகிற இல்லையா? அப்போ இ காமர்ஸை பற்றி பேசப்போகிறேன், இப்போ ஒரு பொருள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இ காமர்ஸ் சம்மந்தமாக வேறு வித கொஸ்டினாக அங்கே கூப்பிட்டு கேட்கணும். இ காமர்ஸ் என்றால் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால் அர்த்தமே இல்லை. சரி, அடுத்தது கொஸ்டின் கேட்குறீங்க, கொஸ்டின் கேட்டுட்டு கொஞ்சம் கேப் விடணும். கேப் விட்டால் தான் அவன் வந்து ஒரு அவனுக்குள்ளே வந்து ஒரு மனசுக்குள்ளே ஒரு வாய் விட்டு சொல்லலைனாலும் அதுக்குரிய ஆன்சரை வந்து தேடிட்டு இருப்பான் இல்லையா? அப்போ அந்த திங்க் பண்ணுறதுக்கு லைட்டாக ஒரு சின்ன கேப் கொடுக்கும். ரைட். அடுத்தது இப்போ இந்த ப்ரெசன்டேஷன் இதெல்லாம் ரொம்ப சொன்னோம்னாக்க ரொம்ப டைம் ஆகிடும் நினைக்கிறேன், இன்னும் லைட்டாக சொல்லிடுறேன்.